அஇஅதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் வைக்கப்பட்டு தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்வதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் இன்று அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் அப்போது மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமைந்தால் அரசு சார்பிலேயே ஓட்டுநர் பயிற்சிகள் வழங்கப்பட்டு விலையில்லா ஓட்டுநர் உரிமங்கள் வழங்கப்படும் என்று கூறினார் கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் நூறு நாள் வேலைத்திட்டம் நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்று தெரிவித்தார் மருத்துவக் கல்வியில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இடஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார் எழை எளிய மக்களுக்கான அரசாக அஇஅதிமுக அரசு எப்போதும் இருக்கும் என்றும் அவர் கூறினார் இன்று மானாமதுரை அருப்புக்கோட்டை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சாத்தூர் மற்றும் கையத்தாறு பகுதிகளில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்